வணக்கம். செய்தி சுருக்கம். புதிய இடத்தில் ஒரு ஏக்கரில் பாஜக தலைமை அலுவலகம். 2014 மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்த பின் அக்கட்சியின் தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா நாடு முழுவதும் மாவட்டம் வாரியாக சொந்தமாக கட்சி அலுவலகம் அமைக்க நடவடிக்கை எடுத்தார். அதற்காக மாநில அளவில் குழு அமைக்கப்பட்டது. தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் பாஜகவுக்கு சொந்த அலுவலகம் கட்ட முடிவு செய்து 14 அலுவலகங்கள் கட்டி திறக்கப்பட்டுள்ளன. சென்னை தீநகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயம் சிறிய இடமாக இருப்பதால் புதிய அலுவலகத்திற்கு இடம் வாங்க 2014 முதல் முயற்சி எடுக்கப்பட்டது. குறைந்தது ஒரு ஏக்கரில் அலுவலகம் அமைந்தால்தான் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என பாஜக தலைமை அறிவுறுத்தியது. ஒரு ஏக்கர் அளவுக்கு சென்னை மாநகரில் இடம் கிடைக்காததால் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே சென்னீர்குப்பத்தில் தமிழக பாஜக தலைமை அலுவலகம் அமையவுள்ளது. இதற்காக ஒரு ஏக்கர் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் விரைவில் பத்திரப்பதிவு நடக்கவுள்ளதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவரும் புதிய அலுவலகங்கள் கட்டுவதற்கான குழுவின் தலைவருமான சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு முடிந்ததும் கட்டுமான பணி துவங்கும். நவீன வசதிகளுடன் தமிழக கட்டிட பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் புதிய அலுவலகம் கட்டப்படும். இது தவிர 3 மாவட்டங்களில் வரும் ஜனவரியில் பாஜக அலுவலகம் திறக்கப்படும். 5 மாவட்டங்களில் பணிகள் நடக்கிறது. மீதமுள்ள 16 மாவட்டங்களில் இடம் வாங்க முயற்சி நடப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகம் வந்த சோனியாவிடம் உண்மையை உடைத்த இளங்கோவன். சென்னையில் சமீபத்தில் நடந்த திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா, பொதுச் செயலர் பிரியங்கா பங்கேற்றனர். முன்னதாக தமிழக காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளுடன் இருவரும் ஆலோசனை நடத்தினர். அப்போது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக உள்ளதாகவும் கட்சி வளர்ச்சியடைந்திருப்பதாகவும் மாநில தலைவர் அழகிரி கூறினார். கட்சி தலைமையில் மாற்றம் இருக்கிறதா இல்லையா என்ற குழப்பத்தால் எந்த தலைவர்களும் மாநில தலைமைக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை. இதனால் கட்சி வளர்ச்சி பாதிப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் செயலர் சிடி மெய்யப்பன் முதல் நபராக கூட்டத்தில் கொளுத்தி போட்டார். அவரை தொடர்ந்து பேசிய முன்னாள் தலைவர் இளங்கோவன், தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருகிறது, அதை நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. சமூக வலைதளங்களில் பாரதிய ஜனதாவின் அரசியல் தீவிரமாக உள்ளது. காங்கிரஸ் அதை செய்யவில்லை, ஆக்கப்பூர்வமான கருத்து தெரிவிப்பதில்லை. அந்த இடத்தை பாரதிய ஜனதா பயன்படுத்துகிறது, அதனால் அக்கட்சி வளர்கிறது என்றார். இளங்கோவன் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் கூச்சலிட்டனர். அப்போது குறுக்கிட்ட சோனியா, இளங்கோவன் மூத்த தலைவர், அவர் தன் கருத்தை சொல்லி முடிக்கட்டும் என்றாராம். இளங்கோவன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசுவார். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றது முதல் அக்கட்சி வளர்ச்சியடைந்துள்ளது. இந்த உண்மையை சோனியாவிடம் இளங்கோவன் போட்டு உடைத்து விட்டார். அவர் சொன்னதில் எந்த தவறும் இல்லை, கட்சியில் எந்த சலசலப்பும் இல்லை, ஆனால் இது பேசு பொருளாகிவிட்டதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறினர். 2 நாள் பயணமாக சென்னை வந்த சோனியா பிரியங்காவை தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கோ காமராஜர் அரங்கத்திற்கோ அழைத்து சிறப்பான வரவேற்பு அளித்திருக்கலாம், அதை செய்யவில்லை. கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சோனியா பிரியங்காவை பார்க்க ஏற்பாடு செய்திருக்கலாம், ஆனால் ஆளுங்கட்சியினர் நடத்தும் விழா என்பதால் அது குறித்த சிந்தனையே இல்லாமல் இருந்துவிட்டனர். வரவேற்பு பணிகளையும் சரிவர செய்யாமல், கொடி தோரணங்களுக்கு முக்கியத்துவம் தராமல் சோனியா பிரியங்கா வருகையை அலட்சியமாக எதிர்கொண்டு விட்டனர். இதனால் அவர்களின் வருகை தமிழக அரசியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என அக்கட்சி தொண்டர்கள் புலம்புகின்றனர். தினமும் ராக்கெட் வரும், ஓடி ஓடி ஒளிந்தோம். போர் நடக்கும் இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை ஆபரேஷன் அஜய் திட்டத்தில் சிறப்பு விமானம் மூலம் மத்திய அரசு மீட்கிறது. 286 இந்தியர்களுடன் 5வது விமானம் நேற்றிரவு டெல்லி வந்தது. அவர்களில் 5 சிறுவர்கள் உட்பட 23 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். 17 பேர் சென்னைக்கும், 4 பேர் கோவை, 2 பேர் மதுரைக்கும் சென்றனர். ஏர் இந்தியா விமானம் மூலம் இன்று அதிகாலை சென்னை ஏர்போர்ட் வந்த 17 பேரை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி வரவேற்றார். இஸ்ரேலில் வேலை பார்த்த தீபக், செல்வகுமார் இருவரும் மதுரை வந்தனர். தாங்கள் இருந்த பகுதியில் தினமும் ராக்கெட் வந்து கொண்டே இருந்ததால் ஓடுவதும் ஒளிவதுமாகவே இருந்ததாக செல்வகுமார் கூறினார். ஃபுல்லாக ஃபயர் தான், எங்கள் நாங்கள் இருந்த ஏரியாலாம் ஃபுல்லாக ராக்கெட் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டெய்லி 2-3 வரும், ஓடுவோம், வந்து உட்காருவோம். டெய்லி அடுத்த நாள் 1-2 வரும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படி கவர்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. உண்மையாகவே இது ரொம்ப ஹெல்ப் தான். இந்த உதவி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான், எங்களால் வர்றது கஷ்டம்தான். எந்த ஃப்ளைட்டுமே ஓடலை, நாங்களும் டிக்கெட் ட்ரை பண்ணோம், 1 மாதத்துக்கு எந்த ஃப்ளைட் ஓடாது. அங்கேயும் டெய்லி பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த கவர்மெண்ட்டும் சமாளிக்க முடியலை, அதனால தான் எல்லோரும் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. கவர்மெண்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, இஸ்ரேல் கவர்மெண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த பயம் இருக்கிறனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது, அந்த அளவுக்கு பக்கத்து ஒரு 10 வீடு இருந்தாலும் ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, போய் அங்கே போய் ஒளிகிற மாதிரி எல்லா இடத்துலையும் வசதி இருக்குது. எந்த ஒரு 20 வீடு இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது.
அதனால எப்படி இருந்தாலும் ஒரு சலாரம் வந்து டக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் சேஃப்டி இருக்கு. சட்டசபையில மக்களுக்காக பேசினா தெர்மா கோல வச்சு ஓட்டுறாங்க. அதிமுகவின் 52வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மதுரையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. எப்படி எல்லாம் சதவீத வேட்டப்படுத்துற மாதிரி நம்ம ஏமாத்தி நம்ம முதலமைச்சர் எப்படி எல்லாம் நம்ம வாக்குகளை வாங்கி போய் உட்கார்ந்து இன்னைக்கு குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டு, இதே நம்ம கலைஞர் நம்முடைய கலைஞருடைய மகன் நம்ம கலைஞர் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இது ஒரு சங்கரமடா இல்ல சொல்றேன். நீங்க எல்லாரும் கேட்டு பாருங்க, ஊடக மக்களுக்கு தான் தெரியும், கேட்கிறாங்க. உங்களுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உங்களுடைய வாரிசு வருமா, உங்க பையங்க வருவாங்களா கேட்கிறாங்க கலைஞர்கிட்ட. சொன்னார் பாருங்க, அதான்ப்பா கலைஞர், இது ஒரு சங்கரம் இடம் கிடையாது, இது அண்ணா உருவாக்கின இயக்கம். நான் எப்படி உழைப்பால் வந்தனோ இந்த இயக்கத்துக்கு தியாகம் பண்ணனோ அது மாதிரி தியாகம் பண்ணா வருவார். போட்டார் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே மகனை கொண்டு வந்தார், ஸ்டாலினை கொண்டு வந்தார். அதே மாதிரி ஸ்டாலின்கிட்ட கேட்கிறாங்க தேர்தலுக்கு முன்பாக, சொன்னார் அவர் கொஞ்சம் பதார்த்தமா யதார்த்தமும் இல்லாம பதார்த்தமா பேசுறவாரு, நாங்க இத்தனை திட்டத்தை கொடுத்துருக்கோம், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி பாருங்க, மாநாளாவே உயர்ந்த ஆஸ்பத்திரி ராஜாஜி ஆஸ்பத்திரி போய் பாருங்க, ஒரு தனியார் நடத்துற ஆஸ்பத்திரி மாதிரி ஒரு அரசு துறை மூணு கட்டிடங்கள் கட்டி கொடுத்தது, பல கோடி பல நூறு கோடி ஆயிரம் கோடிக்கு மேல் கொடுத்தவர் எங்களுடைய புரட்சி தலைவர் அம்மாவும் அண்ணன் எடப்பாடியார். நீ இவ்வளவு ஆளாச்சே, 2.5 வருஷம் ஆச்சே, ரெண்டு பேர் அமைச்சரா இருக்கீங்களே, சோட்டால் அடித்த பிண்ட மாதிரி இல்ல இருக்கீங்க நீங்க, நீ கேட்க கூடாதா? உங்க முதலமைச்சர் என்ன கலைஞருக்கு நூலகம் கட்டு கட்டக்கூடாது நாங்க சொல்லல, அதுக்கு மட்டும் 216 கோடி ரூபாய் ஒதுக்கிருங்க. குண்டும் குழியுமா சாலை இருக்கு, சாக்கடைகள் தெருவிலே ஓடுகிறது, இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா? செய்யக்கூடாதா? ஒரு சிறப்பு நிதி ஒதுக்க கூடாதா? ஏன் இந்த அமைச்சரை கேட்க கூடாதா? நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த அமைச்சர்கள், என்ன செய்யறீங்க? பிடிஆர் வா நுழலும் தன் வாயால் கடும் மாதிரி இவங்க ஊழல் செஞ்சதை சொல்லிவிட்டாரு, அதுல இருந்த பல்ல பிடிங்கி விட்டாங்க. இன்னைக்கு எங்க பிடிஆர் இருக்காருன்னே தெரியல, பாவம் பள்ளிகள் தியாரங்க. பேசி பேசி பாக்குறோம், மதுரைக்காரன்டா எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கடா அப்படின்னு கேட்கிறோம். என்னையா எங்க இந்த முதலமைச்சர் செய்ய மாட்டேன்றாரு, சங்கடமா இருக்குங்க, மன வேதனையா இருக்கு. கேட்டா நம்மளை கிண்டல் பண்ணா சட்டமன்றத்தில் சிரிக்கிறார். நான் கேட்கறது என்னன்னா, இவர் கேட்க நான் எப்பங்க இந்த திட்டம் முடியும் கேட்டா அதுக்கான துறைமுகம் திருமக்குள சொல்ற திருமக்குள் நானாடா செல்லூர் ராஜா போய் அறிஞர் பண்ண ஆயுள் சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்காரு, பொறியாளர் இருக்காரு, அவர்தான் விட்டுறாங்க, நம்மளை தான் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இன்னும் ஓட்டுறாங்க ஓட்டுறாங்க ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னமா நம்மளை இங்க இங்க எப்படி எல்லாத்தையும் வச்சு செய்யறாங்க, இது வடிவேல் கிழக்கு ஆகிப்போச்சு, நம்மளுக்கு அதை வடிவேல் மாதிரி ஆகிப்போச்சு, எங்க எங்க வச்சு ஓட்டுறாங்க. கற்பக விருட்ச வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நவராத்திரி பிரம்மோற்சவ விழா கடந்த 15ஆம் தேதி துவங்கியது. 4ஆம் நாளான இன்று கற்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி ராஜமன்னார் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 4 மாட வீதிகளிலும் வீதி உலா வந்த மலையப்ப சுவாமியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். நாட்டுப்புற கலைஞர்கள் கிருஷ்ணர் ராமர் மகாவிஷ்ணு வேடமணிந்து கோலாட்டம் ஆடியபடி வீதி உலாவில் பங்கேற்றனர். பிரம்மோற்சவத்தின் முக்கிய விழாவான கருட சேவை நாளை இரவு நடக்கிறது. 3 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனால் நாளை காலை முதல் நாளை மறுநாள் காலை வரை மலைப்பாதையில் 2-வீலர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவியை சீண்டியதால் கம்பி எண்ணும் உடற்கல்வி ஆசிரியர். சென்னை எருக்கஞ்சேரியில் உள்ள தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஆல்வின் பிரேம்குமார், வயது 26. அதே பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியுடன் நெருங்கி பழகினார். ஆசை வார்த்தை கூறி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். மனமுடைந்த மாணவி வீட்டில் இருந்த மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றார்.
மயங்கி கிடந்த மாணவியை பெற்றோர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சைக்கு பின் விசாரித்ததில் உடற்கல்வி ஆசிரியரின் லீலைகள் தெரிய வந்தது. அதிர்ச்சியடைந்த பெற்றோர் எம்கேபி நகர் மகளிர் போலீஸில் புகார் அளித்தனர். கொடுங்கையூர் லெபினான்புரத்தை சேர்ந்த ஆல்பின் பிரேம்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் இன்று காலை கைது செய்தனர்.